பதினோராவது வேற்றுமை அல்ல ஒற்றுமை. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களாள் என்று அனுமன் சீத்தையை பார்த்துவிட்டு வந்து ராமரிடம் சொல்வதாக நாம் நிறைய அற்புதமாக ரசித்திருப்போம். கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்ற அந்த வரி கம்பனில் எப்படி வருகிறது என்றால், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களாள் அப்படின்னு கம்பராமாயணத்தில் அனுமர் ராமரிடம் சொல்வதாக எழுதியிருக்கிறார் கம்பர். அதே போல் வால்மீகி அனுமர் வந்துட்டு ராமர்கிட்ட சொல்வதாக எப்படி வால்மீகி எழுதியிருக்கிறார் என்றால், திருஷ்டி சீதா அப்படின்னு, திருஷ்டினா கண்டேன், திருஷ்டி என்றால் கண்டேன் சீத்தையை அப்படின்னு வால்மீகி எழுதியிருப்பதாக. இது இரண்டும் ஒற்றுமை. அதாவது சீத்தை என்பதை கடைசியில், இதில் கூட கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் பார்த்துட்டேன், கண்டன் என்று அனுமர் சொல்வது போல் கம்பராமாயணத்தில் சொல்லியிருப்பது போல வால்மீகியிலும் திருஷ்டி சீதா என்று சொல்கிற இந்த ஒரு ஒற்றுமை, நான் சொல்லுகிற இந்த வேற்றுமைகளில் இந்த ஒரு ஒற்றுமையையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் ரசித்த ஒற்றுமை இது பதினொன்றாவது.